அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. 12 வகுப்பு இயல் 1 ஒரு மதிப்பெண் வினா விடைகள். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி. ஒளிப்பறவை சர்ப்ப யாகம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்பிரமணியம். நமது அடையாளமாகவும் பண்பாட்டின் நீட்சியாக இருப்பது எது? தமிழ். அழகு என்பது எதன் செய்தி? பேரண்டத்தின் செய்தி. கிடை என்னும் குறுநாவல் எழுதியவர் யார்? கிடை என்னும் குறுநாவலை எழுதியவர் யார்? கி. ராஜநாராயணன். தமிழ் அழகியல் யாருடைய படைப்பு? தீசு நடராஜன். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். காவிய தர்ஷம் என்பது வடமொழி நூல். காவிய தர்ஷம் என்பது எம்மொழி நூல், வடமொழி நூல். காவிய தர்ஷம் என்பது எம்மொழி நூல், வடமொழி நூல். தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் யார்? தண்டி. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். குவளை ஆனந்தம் எவ்வகை நூல்? அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல். அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் எது? முத்து வீரியம். பாரதி எழுதிய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார்? பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் நடத்திய இதழ்கள் யாவை? சூரியோதயம், கர்மயோகி. உய்யும் வழி என்பது எவ்வகை நூல்? கவிதை நூல். வம்சமணி தீபிகை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1879. எள்ளி என்பதன் பொருள் யாது? சூரியன். ஆளி கால் பொருள் தருக. ஆளி என்ற சொல்லுக்கு மோதிரம், கடல் என்று பொருள். கால் என்ற சொல்லுக்கு உடல் உறுப்பு காற்று. பெற்றவர் இலக்கண குறிப்பு தருக. வினையால் அணையும் பெயர். ஆறுமுகன் நாவலரின் இயற்பெயர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகன் நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? திருவாடுதுறை ஆதீனம் வழங்கினார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுவர் யார்? ஆறுமுகன் நாவலார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே குறு நூல் நன்னூல். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று பாடியவர் யார்? சிற்பி பாலசுப்பிரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் கோயமுத்தூர். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எந்த கவிதை நூல் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஒரு கிராமத்து நதி. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினர் யார்? சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யார்? சிற்பி பாலசுப்பிரமணியம். முத்துமுத்தாய் இலக்கண குறிப்பு தருக. அடுக்குத் தொடர். வார்ஷா பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது? போலந்து. மணமுனியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் திருநெல்வேலி. காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் மதுரை. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எந்த ஊரிலிருந்து கடிதம் எழுதினார்? எந்த ஆண்டில் எழுதினார்? புதுச்சேரியிலிருந்து எழுதினார். 19 ஜூலை 1915. நிலவுப்பு எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்பிரமணியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான்